ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்சா சமையல் சேனல் மூலமாக நான் இன்றைக்கு உங்களுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எப்படி செய்வதுன்னு செய்து காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால், மறக்காமல் கம்சா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஓல் அண்டதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னோட மற்ற மில்க் ஷேக் ரெசிபிஸை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். விருப்பமாக இருந்தால் போய் பாருங்கள். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்குக்கு தேவையான பொருட்கள் என்னவென்று பார்ப்போம். 200 மில்லி லிட்டர் பசுப்பாலை காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம், 5 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க். உங்களுக்கு சுகர் ஆட் பண்ண விருப்பமாக இருந்தால் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சுகருக்கு பதிலாக தான் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறேன். 100 கிராம் ஸ்ட்ராபெரி பழத்தை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்மூத் ஜார் எடுத்துருக்கிறேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரி பழத்தை ஆட் பண்ணுறேன். அதோட ஐஸ்கிரீமையும் ஆட் பண்ணி முதல்ல நல்லா அரைச்செடுக்க வேண்டும். அரைச்சிட்டு காட்டணும் உங்களுக்கு. ஸ்ட்ராபெரியை இப்போ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன். நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற கண்டென்ஸ்ட் மில்க் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி வைத்திருக்கிற பசுப்பாலை ஆட் பண்ண வேண்டும். பால் ஆட் பண்ணினதுக்கு பிறகு ஸ்ட்ராபெரியும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகும் வரையும் ஸ்மூத்தி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுக்க வேண்டும். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி. நான் உங்களுக்கு கிளாஸில் மாற்றிட்டு காட்டுறேன். உங்களுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கில் பனானா ஆட் பண்ண விரும்பினா பனானாவும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். சுவையான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தயார். இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் கம்சா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஓல் அண்டதை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை கம்சா சமையலுக்கு கொடுங்க. இதுபோல் இன்னமொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான், உங்கள் வீட்டு பிள்ளை கம்சா. பாய்.